Hi friends, welcome to my channel கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐட்டம் தான். அது மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹெல்த் ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது என்னென்னா, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை, அப்புறம் சீரகம், சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு தேன், அப்புறம் ஒரு லெமன். இது மட்டும் இருந்தால் போதும். பட்டையை இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தோல் சீவின இஞ்சியை நல்லா தட்டி, இது போல் ஒன்று ரெண்டாக தட்டி, தோலெல்லாம் க்ளீனாக நிற்கிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி அதுக்குள்ளே போட்டுருவோம். அது நல்லா கொதிக்கணும். அப்புறம் ரெண்டு பட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகமும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஓகே, இந்த ட்ரிங்க்கை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், அடி வைத்து சதை குறையும், கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவு வந்து ரெண்டு டம்ளர் வரும், ரெண்டு டம்ளர் வரும், ரெண்டு பேர் குடிக்கலாம். இதை நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும், அவரேஜாக இருக்கும் டேஸ்ட்டு. பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் எனக்கு இருக்குது. இஞ்சியில் நிறைய ஸ்ட்ரென்த்து, ஆன்டிபயோட்டிக், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இஞ்சி பற்றி ஒரு தனி வீடியோவே போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த சீரகம், சீரகம் சொல்லவே தேவையில்லை. சீரகம் சீர் அகம், அதுதான் நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே நல்லா பண்ணுறது தான் சீரகம். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கும்போது அதனுடைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் அது குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளரில் இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடு அளவுக்கு இதை வந்து வடிகட்டி குடிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். படி கட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனப்புறம் லெமனை எடுத்து, ஒரு ஆஃப் லெமன் எடுத்து, ஒரு ஆஃப் லெமன் போதும், ஆஃப் லெமன் எடுத்து நல்லா அதில் புளிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை நல்லா புளிப்பாக குடிக்க பிடிக்கும், புளிப்பாக இருந்தாலும் ஓகே எனக்கு குடிக்க பிடிக்கும், அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு ஆஃபும் கூட அதில் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. சில பேருக்கு லெமனோட ஃப்ளேவர் பிடிக்காமல் இருக்கும், அவங்க இந்த ஒரு ஆஃப் மட்டும் சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்லாயிருக்கும், பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். அப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஹனி, ஹனி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி நல்லா கலக்குங்க. தேன் ஒரிஜினலாக இருந்ததுன்னா நம்ம விட்ட உடனே அடியில் போய் நின்றுடும் தேனை. அதை வந்து நல்லா நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா கலந்துடும். கலந்த உடனே மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது எடுத்து குடிச்சிருங்க. இதை காலையில் ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.